பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வருது ஹீ இஸ் வெரி சமத்து சமத்து டு த பவர் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி ஒரு சமத்து பையனை வந்து நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ரெஸ் ஆனது ஹீ இஸ் வெரி மெச்சோர்ட். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோ கால் பண்ணிச்சு. அண்ணனோட ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோ காலில் எனக்கு தோன்ற அளவுக்கு அவன் ரொம்ப மெச்சோர்டாக நடந்துட்டான். நிறைய பிடிச்ச விஷயம் என்னன்னா நம்ம கிட்டே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், எந்த ஒரு விஷயம்னாலும் வந்து ஓப்பனாக சொல்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது. சப்போஸ் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் காலையில் இருந்து சிறுது இருந்து பல்லு வைக்கணும் நைட் தூங்குற வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவோம். ஸோ நான் வந்து அப்படி டோட்டல் ஆப்போசிட், நான் எல்லாமே வந்து எனக்குள்ளே வச்சுக்கிறேன். அதுதான் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணுறேன். எந்த ஒரு ஹாப்பி லைஃப்லையும் வந்து நம்ம பார்ட்னர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், நிவேதா வந்து ஷீ டெல்ஸ் மீ லைக் திஸ் இஸ் த ரைட் திங் டு டூ, இதில் பிரச்சனை இல்லை, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை பல தடவை வந்து ஷீ கைடு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ நீட் என்னை பார்த்த போது அடியதுக்கு ஒன்ன பார்த்தேன்னு நினைக்க வைக்கிறிய, என் மனசுக்குள்ள நிக்காம நீ மழை அடிக்கிறிய, ஏ வாடி வாடி ராட்டிய நெஞ்சம் தாங்கலடி, உன்ன தேடி தேடி நானும் என் கண்ண மூடலடி, அழகா நீ பெஞ்ச மாமழை போல அதுல நனைஞ்ச அடிவோன் பார்த்தேன்னு நினைக்க வைக்கிறிய, என் மனசுக்குள்ள நிக்காம நீ மழை அடிக்கிறிய. Yeah.
ஹாய் நிவி, எங்களுக்கு தெரிஞ்சு பேசலாம் சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தான் இல்ல. இரு இரு, கொஞ்சம் கண்டென்ட் ரெடி பண்ணிரோம். இது சொல்றது எதை சொல்றது எதை சொல்ல கூடாது. நிவி வந்து ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட், ரொம்ப ஃபன் லவிங், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவள. ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஃபார் ஹர். थैंक यू. பாத்தாங்க சைலண்ட். அவள் ஒன்ஸ் யூ கெட் டு நோ ஹர், ஷீ இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அவளை மாதிரி கண்டிப்பாக வராது. ஷீ இஸ் லைக் ஒன் ஆஃப் த ஜெம்ஸ் தட் ஐவ் அட்டைன்ட் இன் மை லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப் நிவி, நிஜமா. லைக் ஐ விஷ் ஆல் த ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப். தே கான் பிலீவ் ஷீ இஸ் கோயிங் டு யூஎஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவள் மேரேஜ் ஆனதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். இதில் வந்து யூஎஸ் ஆல்சோ போகிறா. ஸோ நிவி, நான் சொன்ன மாதிரி நான் யூஎஸ் வந்துடுவேன், எல்லாம் அங்கே ரெடி பண்ணி வச்சுக்கோ, அவ்வளோதான். ஹாப்பி மேரிட் லைஃப் டார்லிங். மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. தலமாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, சாரே சாரு யாரு தார்.